அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே துச்சமாக எண்ணி நம்மை தூறு செய்த போதினும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என பெண்ணுரிமைக்காக போராடிய பாரதியின் வீர வரிகளை கூறி என் உரையை துவங்குகிறேன் கவிஞனுக்கு கரு கொடுத்த கலைமகளாய் சிற்பிக்கு சிலை கொடுத்த சித்திரை பெண்ணாய் விஞ்ஞானத்தில் இடம் பிடித்த வீர மங்கையாய் நீ படைத்த சாதனைதான் எத்தனை எத்தனை பெண்மை என்றாலே பொறுமைக்கு பூமியாய் பொருளுக்கு கடலாய் கடமைக்கு நதியாய் அழகுக்கு நிலவாய் ஆடவருக்கு அரசியாய் செய்க்கு தாயாய் இப்படி எத்தனை எத்தனை பண்புகளின் அடையாளமாக நீ திகழ்கிறாய் மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் என பெண்ணுரிமைக்காக போராடியவர் பாரதி பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் ஆண் கல்வி கற்றால் அது குடும்பத்திற்கு மட்டும் பயன் தரும் ஆனால் ஒரு பெண் கல்வி கற்றால் அது அவள் குடும்பத்திற்கும் நாட்டிற்கும் பயன் தரும் ஒருவனுக்கு உலகில் ஒரு தாரம் என்னும் உயர்வினை காட்டிய அவதாரம் நம் சீதை சீதை இந்து சமய இதிகாசமான இராமாயணத்தில் ஒரு முக்கிய கதாபாத்திரமானவர் அதியமானிடம் நெல்லிக்கனி பெற்று அன்றே ஆண் பெண் நட்பிற்கு வித்திட்டார் எங்கள் அவ்வை மூதாட்டி ஆழ்வார்கள் பன்னிருவருள் சூடித்தந்த சுடற்குடி ஆண்டாள் ஒழுக்கத்தினாலும் கற்பின் இலக்கணமாகவும் பத்தினி பெண்களின் அடையாளமாக திகழ்ந்தவர் கண்ணகி வீரவால் ஏந்தி வெற்றி முரசு கொட்டியவள் எங்கள் ஜான்சி ராணி வெள்ளையனை வெளியேற்றி வீரமுழக்கம் இட்டவள் எங்கள் வேலுநாச்சி பெண்ணை நிலவென்பர் அந்நிலவை சுற்றி வந்த பெண் எங்கள் கல்பனா சாவ்லா பழு தூக்கி ஒலிம்பிக்கில் நம் பாரத பெருமையை மீட்டவள் எங்கள் அஞ்சனா ஜார்ஜ் அன்பிற்கு அடையாளமாக திகழ்ந்தவர் அன்னை தெரசா இப்படி நட்பாய் காதலாய் வீரமாய் பக்தியாய் சாதனையாய் சரித்திரமாய் ஆண்டாண்டு காலமாய் வீற்றிருப்பது பெண்மை பெண்ணின் தைரியம் ஆற்றல் ஆளுமை மற்றும் திறன் ஆகிய மொத்த பண்பிற்கும் அடையாளமாக வாழ்ந்தவர்கள் இப்பெருமைக்குரிய பெண்கள் அருமையான மகள் அக்கறையான தாய் திறமையான சகோதரி பாசமான தோழி மற்றும் பல பங்குகளை நம்மை சுற்றி மகளிர் குறையின்றி நயம்பட வகித்து வருகின்றனர் உடல் உறுதி கொண்ட ஆணை விட மன உறுதி கொண்ட பெண் சிறப்புமிக்கவள் ஒரு பிரதமர் ஒரு பெண் சபாநாயகர் பல பெண் முதலமைச்சர்கள் பெண் விளையாட்டு வீரர்கள் விண்வெளி வீராங்கனைகள் என பெண்கள் உலகம் போற்றும்படி வாழ்ந்து கொண்டு வருகின்றனர் இந்திய இராணுவத்தில் அதிகரிக்கிறது பெண்களின் பங்களிப்பு இப்படி இயற்கையும் விஞ்ஞானமும் சுற்றுப்புறமும் அரசியலும் பெண்களுக்கு தன்னிகரில்லாத ஆற்றலை தந்திருப்பதால்தான் பெண்களால் அனைத்தும் ஆகி நிற்க முடிகிறது பிறந்த வீட்டு உறவினர்களையும் புகுந்த வீட்டு உறவினர்களையும் சமமாக சமாளித்து வாழ்வியலை அழகாக்குவதும் பெண்களே பெண் என்பவள் சக்தியின் அம்சம் உலகின் இயக்கத்திற்கு தேவையான சக்தியை அளிக்கும் சர்வ வல்லமை படைத்தவளாக பெண் இருக்கிறாள் ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னும் நிச்சயம் ஒரு பெண் இருக்கிறாள் நாட்டை ஆட்சி செய்ய மன்னன் இருந்தாலும் வீட்டை ஆட்சி செய்ய ஒரு பெண்தான் வேண்டும் அதனை எவராலும் மறக்கவோ மறுக்கவோ முடியாது இப்படி பல பெருமைக்குரியவள் பெண் எனவே பெண்மையை வாழ்த்துவோம் வணங்குவோம் என கூறி என் உரையை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்